ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை சொல்லிருக்கார். கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக. சுப்ரஜாகனா என்னமா பெத்தாளோன்னு அர்த்தம். கௌசல்யா சுப்ரஜாக, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா. ராமனை பார்த்த உடனே பெற்ற வயிற்றுக்கு பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு தோணி, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாகனா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உச்சிட்டான்னு சரணமுல்லியோ ஸ்லோகமே சொல்லல. கௌசல்ய என்ன நோன்பு நோத்தாள்களோ, இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெற்ற வயிறு படைத்தவ என்ன நோன்பு நோத்திருப்பள். யாரும் அப்பாவை சொல்லவே மாட்டான். ஒரு புள்ள வசத்தியா இருந்ததுன்னா பெத்தவள் எப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர, அவருக்கு அதுல ஒன்றும் பங்கே இல்லாத மாதிரி தள்ளுவார்கள். ஏன்னா அவதானே பாடுபட்டு பெத்து இருக்கிறாள், 10 மாசம் சுமந்திருக்காள் இல்லையோ. அதை புரிஞ்சுக்கணும். அந்த தாய்க்கு சாஸ்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு புரிஞ்சுட்டாதான் பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு பக்திமான்களா வளர்க்கணுங்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கும். என்ன நிறைய நேரம் செலவழிக்கிறது தாய் தான் மக்களோட. இவர் எங்கேயோ வெளியில போறார் வரார், பாதி விஷயம் தெரியுது இல்லைன்னு வச்சுக்கோ. அதனால இருக்கிறதுக்குள்ளே அந்த தாய் பார்த்து பக்தியோட வளர்க்க வேண்டும். அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாகவும் பிள்ளையாகவும் வளர்க்க வேண்டும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே நாழியாருது உத்திஷ்டர், எழுந்து நரசார்தூல மனுஷர்களுக்குள்ள புலி போன்றிருக்கிறவரே, நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம், எழுந்திருப்பாயின் பாடினார். இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே எடுத்துன்னு போய் வெங்கடேச பெருமாள் தன் சுப்பிரபாதத்துல முதல்ல வச்சுட்டார். அவருக்கு ஒண்ணு இந்த ஸ்லோகம் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே, பாடினது வால்மீகி. ஆனா அங்க வெங்கடேசருக்கு மங்களம் பிரபத்தி எல்லாமே பாடினது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி. அவர் தான் எல்லாத்தையுமே அவருக்கு பாடியிருக்கார். ஆனா அந்த பெருமாள் பார்த்தார், இருக்கட்டும் ராமனை பத்தி இது தெரியவே வேண்டாம், நம்ம எடுத்து விடுவோம் அப்படின்னு. இப்ப யார கேளுங்க, இந்த கோசல்யா சுப்ரஜாரமா வெங்கடேச பெருமாளுக்கு இல்லையோ, அவருக்கு இல்லவே இல்லை. பாழ்னதே ராமனுக்காகத்தான். அவருக்கு எதையுமே தனக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு குறைச்சியாருக்கு எடுத்துடுவார். அந்த ஊரே அவருக்கு இல்ல. திருவேங்கடம் ஏழுமலை கஷேத்திரம் இருக்கே, இந்த ஏழுமலையும் அவரதே அல்ல. சீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். சீவைகுண்டத்துல இருக்க பிடிக்காம கீழே இறங்கி வந்துட்டாராம். ஆதி வராக பெருமாள் தான் முதலே அங்க இருந்தார். இப்பவும் புஷ்கரணி கரையில வராக பெருமாள் கண்ணு இருக்கும் இல்லையோ, அவர் தான் அங்க பெருமாள், மூல பெருமாள். இந்த வெங்கடேஷ பெருமாள் அங்க வந்து அவர்கிட்ட கேக்குறார், நான் தபஸ் பண்ண இடம் கொடுக்கணும். அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, இடத்தை கொடுத்தால் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலே அவர்கிட்ட கேட்டுக்கிறார், இப்போ உனக்கு இடம் தரேன், எனக்கு பிராத்தானியம் போட பொறுத்தன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பவே அவர் ஒரு விதி வாங்கி வச்சிருந்தார், உனக்கு என்ன தளிகை கண்டுரல பண்ணம்னாலும் எங்கிட்ட வரணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். நித்தியம் என்ன பாசுர சேவை வேதாத்தியனம் பாராயணம் எது நடக்கணும்னாலும் எங்கிட்ட நடக்கணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. எந்த தளிகள் லட்டோ பிரசாதமோ எதுவா இருந்தாலும் வராக பெருமாள் சன்னதிக்கு போகணும். ஜிஎஸ் சுவாமி அங்க எழுந்துடுவார். அங்க போய் கார்த்தால திருப்பாவ சாத்துமுறை பண்ணாதான் மேற்கொண்டு உள்ள வந்து பெருமாள் சன்னதியிலேயே சாத்துமுறையே நடக்கும். அதனால அவர் தான் வராக கஷேத்திரத்து பெருமாள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி அன்னைக்கே வெங்கடேச பெருமாள் தன்னதல்லாததை தன்னதாக எடுத்துடுவார். இந்த கௌசல்யா ஸ்லோகம் உட்பட பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூர கர்த்தவியம் தெய்வமாநிகிதம் தௌ பிரயாந்தௌ மகாவீரியோ திவ்யாந்திரி பதகாம் நதீம் ததிருஷாத்தே தத்தஸ்தத்ர சரவ்யா சங்கமே சுபே தத்ர ஆசிரமபதம் புண்ணியம் ரிஷீணாம் பாவிதாத்மனாம் பகுவருஷ சஹஸ்ராணி தப்யதாம் பரமம் தபஹ தந்திருஷ்ட்வா பரம பிரீதோ ராகவோ புண்ணியமாசிரமம். அப்படியே நடந்துட்டு வந்திருந்தாடா, அந்த இடத்துலதான் புண்ணியாசிரமம்னு பேர், சித்தாசிரமம்னு பேர், அடுத்து சித்தாசிரமம், இதுக்கு காமாசிரமம்னு பேர். காமன்னா அங்கதேவன், காமதேவன் சொல்றோம் இல்லையா, ரதி மன்மதன். அந்த மன்மதனுக்கு இருந்த ஆசிரமம் தான் இது. இங்கே பரமசிவனார் ஒரு தடவை தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அது தெரியாமல் அவரை உமாதேவி பார்வதி தேவியோட ஆசைப்படல செய்யணுங்கிறதுக்காக அம்பு வில்ல வளர்த்து மலர் அம்புகளை விட்டான் காமதேவன். அது கண்டு கோபப்பட்ட பரமசிவனார் தன் கண் எச்சி கண்ணாலே சுட்டெரித்து விட்டார். அங்கத்தோட இருந்தவன் அனங்கனாக ஆகிவிட்டான். அதனால காமதகனம் நடந்த இடம், அந்த இடத்தினுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் காமாசிரமம் ராமா அப்படின்னு ராமனுக்கு சரித்திரம் சொன்னார். நியவசத்த சுகம் தத்ர காமாசிரம பதே ததா தத்ர வாசிபி ராணீதா முனிபி சுகிருத்தை சக. ராமா அன்னைக்கு பரமசிவனே தபஸ் பண்ண இடம்ங்கிறதுக்காக இந்த இடத்தை சுத்தி எத்தனை ரிஷிகள் இருக்கா தெரியுமோ, ஒரு தரம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. உடனே ராமன் ஆசையோட அவர் சொன்ன சொன்ன திக்குகள் எல்லாம் விழுந்து எழுந்திருந்தான். ரிஷிகளே நமஸ்கரிக்கிறேன், எல்லாரும் நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்று அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று அடுத்து மேற்கொண்டு நடக்கிறார்கள். அடுத்தது தாடகாவனம், கோரமான வனம், பெரிய இடம். முன்னாடி அந்த ஊருக்கு பேர் இருந்தது மலதாஷ்ச கருஷாச்ச தேவ நிர்மாண நிர்மிதோ புறா விருத்ரவதே ராம மலேன சமபி புலுதம் மலதம் கருஷம் அப்படின்னு ரெண்டு தேசம் அந்த இடத்துல இருந்தது. ஆனா யக்ஷனொத்தனுடைய பெண் இவள்
காடகா சுந்தங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவ ரெண்டு பேரும் அந்த நாட்டையே காடாக்கி வீணாக்கிட்டார்கள். அது வெறும் காராக போய் அந்த ராட்சசர்களுடைய தொல்லை தாங்காம தவிச்சது. அவளுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் மாரீஜனும் சுபாகு. இந்த தாடகையை முடித்தால் தான் மேற்கொண்டு யாகரட்சணமே நடக்கும். ஏன் பிள்ளைகளை கொல்றதுக்கு போய் அம்மாவை கொல்லணுமானா? தாய்ங்கிறது அவித்யா, அறிவின்மை. பிள்ளைங்கிறது காம குரோசம். நமக்கு காமமும் குரோசமும் வருது பாருங்க. அகங்காரம் அமக்காரம் சொல்லியும் இது ரெண்டும் பிள்ளைகளா வச்சுக்கணும். அம்மா தெரியுமோ அவித்யா, அறிவின்மை. சாஸ்திர வாசனையே இல்லாத இருக்க முடியும். அந்த அவித்யா அறிவின்மையாலதான் காமமும் குரோதமும் ஏற்படும். கண்ணனே சொல்றார், காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவா மகாசனஹா மகாபாப்மா ஜெயிசத்ரு மகாபாகோ வித்தி ஏனமிக வைரினம். இந்த ரெண்டு பேரை பெரிய விரோதியா தெரிஞ்சுக்க அர்ஜுனா, காமம் குரோதம். இதுக்குதான் நம்ம இந்த ஆவணி ஆகட்டும்னு ஒன்று வருது பாருங்க. அப்ப இது பண்ணுவோம், நித்தியமே பண்றோம். சந்தியா நடத்தும் போது காமோ காரிஷித்து மன்னுர காரிஷித்து நமோ நமஹா அப்படின்னா காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து நான் பண்ணல. என்ன கேட்காதீங்க, எந்தெந்த தப்பு நடந்ததோ எல்லாம் காமத்தின் காரணம் கோபத்தின் காரணம் என்னதில்லை. இதை வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பத்சர பிராயசித்தார்த்தம் அது வேற சங்கல்பிச்சுக்கிறோம். இது நித்தியமே பண்ணிருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கூட ஒரு ஆயிரமா சேர்த்து பண்றது ஆவணி ஆகட்டம் வரும். அது எதுக்கு பண்றோம்னே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், இந்த நாள்ல ஆரம்பிக்கணும், இந்த நாள்ல நிறுத்தணும். ஆனா ஆரம்பிச்சவன் அது படிக்கிற ஜோர்ல நிறுத்த வேண்டிய நாள்ல நிறுத்தாம தொடர்ந்து அத்தியனம் பண்ணிடுவான். அதுக்காகத்தான் மித்யாதீத அகரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம். அந்த தை மாசத்திலேயே பௌர்ணமாசியிலே நான் நிறுத்திருக்கணும். உற்சர்ஜனா நிறுத்தி விடுறது. அத்தியாய உற்சர்ஜன அகரண அத்தியனம் பண்ணிருக்கிறத நான் நிறுத்திடணும். அதை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன் இல்லையோ, அதுக்காக இப்ப பிராயச்சித்தம் பண்றேன். உடனே உத்தரடி என்ன கேட்டார். அப்ப நாங்க எல்லாம் பண்ண வேண்டாம் சுவாமின்னர். ஏன்னு கேட்டேன். ஆரம்பிச்சு நிறுத்திருந்தா பண்ணிருக்கணும். நாங்க என்ன அத்தியனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப என்னத்துக்கு இப்ப ஆவணி ஆட்டம் பண்ணணும்? அது பண்றதுங்கிறதே அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். நிறுத்த வேண்டிய காலத்துல நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிருக்கணும். பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம். அதனால அத்தியாய உச்சர்ஜன அகரணம்னு நாம சொல்லிக்க வேண்டியதான். இது வருஷத்துக்கு ஒரு தினம் வேற. அஷ்டோத்தர சத சங்கையா அஷ்டோத்தர சஹசிர சங்கையா அத்ய அகம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுவோம். இது பண்ற வரைக்கும் இந்த காரியத்துக்கு காத்தால ஒண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லுவா. அதுக்கு நமக்கு பால் சாப்பிட வேண்டாம், மோர் சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா சாப்பிட்டே ஆகணும்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ரெண்டெழுத்து பானை இல்லாத நம்மால வாழறதே ரொம்ப கஷ்டம். அது சாப்பிட்டா தான் உயிர் யாத்திரைக்கெல்லாம் போவோம். போறச்சே வர்ற யாத்திரைக்காலாம் 60 வயசு 70 வயசு வருவா. அவ ஒன்னே ஒண்ணு சொல்லுவா, நீ சாப்பாடு போடும் போடாதப்போ. அதுக்கு நாங்க கேட்கல, மூணு வேளை கொடுத்துருவோம். அதுதான் நாங்க கேட்கறமே தவிர, இதேதான் அப்படி இப்படி ரெண்டு மணி நாயை தள்ளி போட்டோம், ஒரு நாள் சாப்பாடே இல்லையா, அது கூட சரி பொறுத்துக்கிறோம், கஷ்டம் இல்லை. ஆனா பானத்தை மட்டும் நீ தடுத்துடவே கூடாது. அது இருந்தா தான் மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையே ஓடுங்கிற முல்லியம். ஆனா அது சாப்பிடக்கூடாது. அமாவாச தர்ப்பணம்னா கூடாதுன்னு வா, அது சாத்த காரியம்னா கூடாதுன்னு விடுறா, கண்டிப்பா கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு பண்றதா பல பேர் வச்சிருந்துருக்கா. பண்ணாததுக்கு சமம், பாபத்தை தான் நம்ம சேர்த்துப்போமே தவிர, அதனால எதுவும் சாப்பிடாமல் தான் செய்ய வேண்டும். இல்லையே சக்கர வியாதி இருக்கு, சாப்பிடாட்டா மயக்கமா விழுந்துருவாளேன்னா. வியாதி இருப்பவர்களுக்கு சாஸ்திரமே விடுதலை அளிக்கும். ஆனால் அது வியாதி இல்ல இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லித்தோ அதை இல்லாதவர்கள் பின்பற்றினா அது ஒத்துக்காது. அதுவே இப்ப சாத்தம் மட்டும் பாருங்க, 8 விதமான சாத்தத்தை எடுத்து சொல்றது. முதல் விதமான சாத்தம்ங்கிறது எல்லாம் ஒழுங்கா இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. அதுக்கு அதுக்கு காசு இல்லையே, பணம் இல்லையே, வழி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு போயிட்டு இருந்தா கடைசியில ஒருத்தன் ஏதோ ஒரு தீவுல போய் மாட்டி விட்டான்னு வச்சுக்கோ. ஒத்துருமே கண்டியே அவனுக்கு படல, 4 நட்சத்திரம் பாக்குறது கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில போய் சிக்கின் விட்டா 8வது திருவத்தேரம் 8வது சாத்தத்தை பத்தி சொல்றது. கைய மேல தூக்கிண்டு 4 கள சவுக்கத்துல நின்று பித்திருக்களை பார்த்து என்னால ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேனேன்னு அழு. அந்த அழுகதான் சாத்தம் அப்படின்னு சாத்தம் சொல்லிடு. இதை இதை ஒருத்தர் கேட்டுனுட்டு சரி எல்லாம் நன்னா இருக்கிறத நான் அதை பண்றேன் பண்ணக்கூடாது. அப்புறம் சாஸ்திரமே நம்மள அழகுச்சிடும். அதனால அந்த மாதிரி பண்றது கூடாது. எதது நம்மால் ஏற்குமோ அப்படிதான் செய்யணும். இது காத்தால சாப்பிடக்கூடாதுன்னுட்டா. அதனால அவரே கோபத்தோட பண்ணிட்டு இருக்கார். காமோகாரிஷி மன்னியுரகாரிஷி நமோ நம காமோகாரிஷி மன்னியுரகாரிஷி சொல்றதே காம மன்னித்து கோபம் மன்னித்துன்ட்டு. ஆனா இவர் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுன்னு உள்ளேன்னு சொல்லியிருந்தார், சொல்லி வச்சிருக்கார். 8 மணிக்கு பாராயணம் முடிச்சிருவேன், ஜபத்தை முடிச்சிருவேன், சரியா நீ பானத்தோட வந்துடுன்னு 10 நிமிடம் சொல்லி வச்சிருந்தார். அன்னைக்கு பார்த்து பால் கொஞ்சம் நழியாடு, அதனால அது போட முடியல. இவர் எட்டுக்கு முடிச்சார், 8:30 அவ்வளவுதான், வேற ஒண்ணு நாடியால வந்ததும் கோபம் இருக்கு. ஒரு சத்தம் போட்டார் பத்னி சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவோ. அவ வந்து கேட்டா இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீர்கள்? காமோகாரிஷித் மன்னுர காரிஷித் நமோ நமா. காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து நீர் பண்ணல நீர் இல்லையோ, இப்ப என்ன கோபத்துல வெடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாவும்.
அவர் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார். அடுத்த வருஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்றது கோபம் சேர்த்துக்க வேண்டாமா? அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் இதுக்கு பிராயச்சித்தம் சம்பத்திர பிராயச்சித்தார்த்தம்னு சொல்லி பண்ண முடியும். அது போக பட்டாத்தானே பிராயச்சித்தமே பண்றதுக்கு முடியும்னா இந்த நிலைமை இருக்கு நம்மளுக்கு. இதுக்காக சொல்ல வந்தா இப்படி காமக்ரோதங்கள்ங்கிறது அவித்தியனுடைய பிள்ளைகள். சாஸ்திர வாசனை இல்லாதனாலே அவித்தையாலே தான் இப்படிப்பட்ட குழந்தைகள். அதனாலதான் இந்த இடத்துல இப்போ மாரீச்ச சுபாகுக்கள்ங்கிற காமக்ரோதங்கள் அழிப்பதற்கு முன்பாக தாயான அவித்தியை அழிக்கிறான் பெருமான். அவித்தையை வெட்டினோன்னா தான் காமக்ரோதங்கள் தொலையும். அவித்தையை வெட்டினாத்தான் அகங்கார மமகாரமே தொலை. ஆகையால் ராமன் அவளை எதிர்க்கிறான். தத்பிரபாதே விமலே கிருதாந்திக மரிந்தமௌ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய நத்யாஸ்தீரம் உபாகதௌ உபஸ்தாப்ய சுபாம்னாவம் விஸ்வாமித்ரம் அதாத்ருவன் ததஸ்ருத்ராவ வைசப்தம் தோய சம்பிரம வர்த்திதம் மத்தியமாகம்ய தோயஸ்ய தஸ்ய சப்தஸ்ய நிச்சயம். அப்போது ஓரொரு நதியா தாண்டிட்டு போறார்கள். அந்தந்த நதி கங்கையோட சேர் இடத்துல ஹோன்னு இறைச்சல் கேட்கறது. இன்னைக்கு நீங்க போகலாம். ஒரு நதியும் கங்கையோட சேரும். பாரத தேசத்திலே என்ன தெரியுமா வழக்கம், யமுனை கங்கையோட சேரும், ஸ்ரோணா கங்கையோட சேரும், கண்டகி கங்கையோட சேரும், சரயு கங்கையோட சேரும். சேர்ந்தப்புறம் அந்த நதிக்கு கங்கான்னு பேர் இருக்கும். இத்தனை நதியும் கங்கையில சேரும், அத்தனையும் கிழக்கு சமுத்திரத்துக்கு போகும், ஆனா பேர் மட்டும் கங்கான்னு தான் இருக்கும். அது கங்கைக்கே உண்டான பெருமை. ஏன்னா திருவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கிறதுனாலே கங்கையோ கீதையோ காயத்ரியோ கோவிந்தனோ இந்த நாலு ககாரங்கள் எங்கு இருந்தாலும் மறுபடியும் ஜென்மமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஏற்றம். அந்த கங்கை கரையிலும் கொண்டு போய் காட்டினார் ராமன். ததஸ்ருத்ராவ வைசப்தம் வாரினோ வித்தியமானஸ்ய கிமயம் துமுலோத்வனி ஓன்னு இறைச்சல் கேட்கறது இது என்னது அப்படின்னு ராமன் கேட்கிறார். சரையும் கங்கையும் கலக்கிற இடம் பக்கத்துல இருக்கிறாமா, அதனாலதான் ஓன்னு இறைச்சல் கேட்கறது, சங்கமம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு விஸ்வாமித்தர் ராமனுக்கு சொல்லியிருக்கார். தீரம் தட்சிண மாசாத்திய ஜக்மதுர் லகு விக்ரமோ சவனங் கோர சங்காசம் திருட்வா நரவராத்மஜா. அதுக்கப்புறம் தான் தாடகாவனத்துக்குள்ளே புகுந்தார்கள். தாடக எதிர்த்து வருகிறாள். கஷ்யசித்வச காலஸ்ய யக்ஷிணி காமரூபிணி அவர் யக்ஷப்பெண், ஆனா சுந்தரை கல்யாணம் பண்ணி கொண்டு என்னென்ன கூடாதோ அத்தனை தீய செயல்களும் செய்து கொண்டிருந்தாள். அகஸ்தியருடைய சாபத்தாலே தான் இங்கு காட்டிலே வந்து சிரமப்பட்டார்கள். கரிஷ்யாமின சந்தேகா தாடகா வதமுத்தமம் பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகேதி கர்த்தவியம் அபிசங்கையா. எதிர்த்து தாடக வந்து நிற்கிறாள். வந்ததிருந்த தாடக தன் உரத்த கீறி வருகுருதி பொடிதரவன் கனையொன்னேவி. வந்ததிருந்த தாடகை பெரிய உருவமா வந்து நின்றாளாம். அவள் எவ்வளவு பெரிய உருவங்கிறது கம்பநாட ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்கார். இந்த இடத்துல பெண்கள்லாம் காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பா, இப்படி முடிச்சு முடிச்சா இருக்கும், நீள நீளமா இருக்கும். அந்த காரை ஆபரணத்தை தாடகையும் போட்டுருக்கா. அது எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஆயிரம் யானைய வெட்டி சாச்சாலும் ஆகும். கொண்டுட்டு ஒரு யானையை எடுத்து அதனுடைய வால்ல இன்னொரு யானையினுடைய துதுக்கிய முடிச்சு போடுவோம், அந்த யானையினுடைய வால்ல பக்கத்து யானையினுடைய துதுக்கிய முடிச்சு போடுவோம். இப்படி ஒரு ஆயிரம் யானைகளை கோத்து கழுத்தில் ஆபரணம் போட்டுருந்தாலும் அப்படின்னா அவ எவ்வளவு பெரியவளா இருந்திருக்கணும்னு நாம யோசிக்கணும். அவ்வளவு பெரிய உருவத்தோட தாடகை வந்தாள். பக்கத்துல இருக்கிற விஸ்வாமித்தர் ராமா உனக்கு நல்லது ஏற்படட்டும், என்ன ஆயிட போறதுன்னு எனக்கே பயமா இருக்குனார். ராமனுக்கு ஒண்ணாகாது, இவர் தான் அகம்வேத்மி மகாத்மானம் இத்தனை சொன்னார் சொல்லிட்டு இங்க வந்து தாடகையை பார்த்த உடனே நான் அப்ப ராமனுடைய திருமேனியை கண்டா யாருக்குமே அந்த எண்ணம் வரும். இந்த திருமேனிக்கு ஒன்றும் வராமல் இருக்க வேணுமேனு பல்லாண்டு பாடுற மொழியும் பெரியாள் வரை அதுதானே பாடினார். ஆகாச மார்க்கத்திலே பெருமான் கருட வாகனாரூடனா சேவை சாதிக்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்துட்டு பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் மென்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டு உனக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பெருமாளுக்கு என்ன வந்துரு போறது, அவர்னா நமக்கு மங்களாச்சாதனமானும் பல்லாண்டு பாடணுமே நம்ம பாடுறோமே, அவரை பார்க்கறச்சே நம்ம குழந்தைங்கிற எண்ணம் வரணும். நாம பார்த்து ரட்சிக்கணும் இருந்தாத்தான் பக்தி. அதை விட்டுட்டு அவரே நம்மளை காப்பாத்திருக்கணும்னா எத்தனை நாள் கண்டிப்பா காப்பாற்றுவோம் மாட்டேன்னு ஒரு சொல்லலை. நாம அவரை ரட்சிக்க வேண்டாமா, அவர் நம்ம எத்தனையோ நாட்களை ரட்சிச்சுன்னு வந்திருக்காரு இல்லையோ. அதனாலதான் இப்போ விஸ்வாமித்திரருக்கு தாடகையை பார்த்த உடனே பயம். ஆமா உனக்கு எல்லாம் ஸ்வஸ்தி ராகவையோரஸ்து, ரெண்டு ராகவர்களுக்கும் ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகுக, இவ்வளவு உடனே கொண்டுனார். ராமன் பேச்சே பேசாம வில்ல எடுத்தான், வளைச்சுட்டான், வளைச்சுட்டு அம்ப பூட்டி எய்ய போறச்சே அவனுக்கு தோணித்து இப்பதான் முதல் சண்டை, வித்யாபியாசம் முடிஞ்சு முதல் அம்பே இப்பதான் விட போறார். ஒரு பெண்ணை குறித்து விடுறதுக்கு சொல்றாரே, ஸ்ரீவதம் பண்ணலாமோ கூடாதோ, இவர்கிட்ட நம்ம பேசறதுக்கு முடியல, என்ன நடக்குமோன்னு ஒரு நிமிஷம் நின்னான். பக்கத்துல இருக்கிற தட்டுறா, ராமா என்ன காத்துட்டு இருக்கோ, இவ்வளவு கொண்டுடுனு சொன்னேன்னு. ராமன் பதில் சொல்றார், பெண்ணாச்சே கொல்லலாமான்னு யோசனை, இவளையா பெண்ணுங்கிற, இவளை பார்த்து இவளை மட்டும் விட்டு வச்சே நாடே உபயோகப்படாது, அத்தனை பேரையும் அழிச்சுட்டு போடுவள், உடனே கொல்,
அப்ப ராமன் சொல்ற வாக்கியம் ரொம்ப முக்கியம். நான் இதை கேட்டே இருக்க கூடாது விஸ்வாமித்திரரே, என் தந்தையார் பார்த்து உன் பின்னே போயன்னு சொன்னார், நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்ய சொன்னார், அதை மாற்றி கேள்வி கேட்பது என் குற்றம். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவ்யம் அபிசங்கையா. தந்தை சொன்னார் இராமன் செய்தான், குசிகன் சொன்னார் இராமன் செய்தான், இவ்வளவுதான் சரித்திரத்தில் இருக்கணுமே தவிர தந்தை சொன்னார் ராமன் கேட்டான் இருக்கக்கூடாது. மறுகள்ளி கேட்க ராமன் கேட்க மாட்டார், விஸ்வாமித்திரர் சொன்னாரா ராமன் கேட்டுட்டு இருக்கணும். இப்ப இது நடந்தது திரேதாயுகத்தில் கல்யம். அடுத்து துவாபர யுகம் கதை சேர்த்து சொல்றேன். திரேதாயுகத்திலே விஸ்வாமித்திரர்ங்கிற ஜீவாத்மா சம்சாரி, அவர் சொல்றத சர்வேஸ்வரன் கேட்கிறார் பரமாத்மா. இது முன் யுகம். அடுத்த யுகம் துவாபர யுகம் வந்தது. சம்சாரி அர்ஜுனன், பரமாத்மா கண்ணன். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சண்டை போடுங்கிறார், அது என்னமா போடுவேங்கிறான். அப்படியே மாறி போச்சு ரெண்டு யுகத்துக்கும். இப்போ முதல் யுகத்திலே சம்சாரி சொல்றத சர்வேஸ்வரன் கேட்டார், அடுத்த யுகத்துல சர்வேஸ்வரன் சொல்றத சம்சாரி கேட்கறதா இல்ல. அப்ப கலியுகத்தை பத்தி பேச வேண்டாம், நம்ம இப்ப பேசினது ரெண்டு யுகம் வேற. திரேதாயுகத்தை பத்தி துவாபர யுகத்தை பத்தி பேசியிருக்கோம், இப்ப கலியுகத்தை பத்தி யார் சொன்னத்தை யாரும் கேட்கவே போறது இல்லையா. அதனால அன்னைக்கே நம்ம ஒன்னும் சமாதானப்படுத்திக்கலாம், துவாபர யுகத்திலே நடக்கல எங்களுக்கா கேட்கலிப்போம். ஏன்னா அந்த யுகமே அப்படித்தானே நுட்டு. பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவியம் அபிசங்கையா கரிஷ்யாமின சந்தேகாஸ்தாடகா வதமுத்தமம் கோ பிராமண ஹிதார்த்தாய தேசச்ச ஹிதாயச்ச. தேசம் நல்லா இருக்கணும், பசுக்கள் நல்லா இருக்கணும், பிராமணர்கள் நல்லா இருக்கணும், அதற்காக நீர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறேன். ஒரே அம்புதான் வந்தவள் முடிந்தே போனாள். உருவ வன் கணையொன்னேவி மூர்த்தினி ராம உபாக்கிராய இதம் வச்சனம் அப்ரவீத் இஹாத்ய ரஜனீம் ராம வசாம சிவதர்சன சஹ்பிரபாதே கமிஷ்யாம தாசிரமபதம் மம விஸ்வாமித்ரவச்சுத்வா ஹிருஷ்டோ தசரதாத்மஜா. சரி, ரொம்ப பெரிய காரியம் உண்டாராமா, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குவோம் தாட்டகாவனம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சேவிக்கலாம், ரொம்ப பெரிய இடம். சுத்தாசிரமம் வர்றதுக்கு ஒரு 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 25 மைல் முன்னாடி தாட்டகாவனம் வரும். அந்த இடத்துல பெரிய உருவ பொம்மை தாடக பொம்மையே வச்சிருக்கா, வச்சுட்டு அங்கிருந்துதான் நம்ம பக்தருக்கு போகணும். பக்தர்ல போனா சுத்தாசிரமம் வாமனாசிரமத்தை சேவித்துக் கொள்ளலாம். அதுக்கு நடுவுல தான் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்தார் விஸ்வாமித்திரர். தானி திவ்யானி பத்ரந்தே ததாமி அஸ்திராணி சர்வசஹ தண்டச்சக்கரம் மகத் திவ்யம் தவதாஸ்யாமி ராகவ தர்மச்சக்கரம் ததோ வீர காலச்சக்கரம் ததைவச காலச்சக்கரம் தர்மச்சக்கரம் தண்டச்சக்கரம் விஷ்ணு சக்கரம் என்னென்ன ஆக என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அங்கிருந்து சித்தாசிரமத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ. ராமா ரொம்ப அழகா இருக்கு பத்தியா, இதுதான் வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம். இந்த ஸ்லோகம் எப்படி அமைப்பு இருக்குன்னா, ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ வாமனஸ்ய பூர்வாசிரம. இது வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா, கவிஞர்கள்லாம் எப்படி எழுதுவாள்னா, ராம ஏஷ பூர்வாசிரம உனக்கு பூர்வாசிரமம் இது அப்படின்னா, ராமனுக்கு பூர்வாசிரமம் வாமனாசிரமம் இல்லையோ, இவரே தானே முன்னாடி வாமனமூர்த்தியா அவதரிச்சிருக்காரு. இது வாமனனுக்கு பூர்வாசிரமம் இல்ல, ராமா தவ பூர்வாசிரம, இது உனக்கு பூர்வாசிரமம் போல் இருக்கு. ஏட பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ இஹ ராம மகாபாஹோ விஷ்ணு தேவ நமஸ்கிருதா வருஷாணி சு பகூனீக ததா யுகசதானி ச வரம் வரத சுப்ரீத தாதுமர்கசி சுவிரத அதித்யா தேவதானாஞ்ச மம செய்வ அனுயாச்சிதம் புத்திரத்வம் கச்ச பகவன் அதித்யா மமசானக. வா செல்வோம், மேற்கொண்டு யஜ்ஞத்தை புரிவோம். போனார் 6 நாட்கள் ராத்திரி பகர் இல்லாமல் ராமன் கண்விழித்து யஜ்ஞத்தை ரட்சித்தான். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமா சேர்ந்து தூங்கவே இல்லை. அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவௌ யுவாம் தீக்ஷாம் கதோஹேஷ முனிர் மௌனித்தஞ்ச கமிஷ்யதி தௌது தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்திரௌ யசஸ்வினௌ அனித்ரம் ஷட் அகோராத்திரம் தபோவனம் அரக்ஷதாம். யார் எதிர்த்து வந்தாலும் ஜாகரூகர்களாய் விழிப்புணர்வோட இருந்த 6 நாட்களும் காத்தார்கள். 6வது நாள் முடிய போறது, அப்பதான் இந்த 2 ராட்சசர்களும் வர. சிக்ஷேப பரமக்ருத்தா மாரீச்சோரசி ராகவா சதேன பரமாஸ்திரேன மானவேன சமாகதா சம்பூர்ண யோஜன சதம் க்ஷிப்தா சாகர சம்ப்ளவே. ரெண்டு பேரையும் கொன்னிருக்கணும் செயலராமன். மாரீசனை ஓட்டி கொண்டு போய் எங்கேயோ தள்ளிவிட்டார் சமுத்திரத்திலே, ஆனா சுபாகுவ மட்டும் கொன்னுட்டார். ராமனிடத்தில் இது ஒரு குறபாடுன்னு வச்சுக்கணும், குறபாடு இல்லே. எதுக்காக சொல்லவர், என்ன ஆங்காங்கு எப்ப சண்டை நடந்தாலும் ஒருத்தரை மிச்சம் வச்சிருவார். இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமன் மணிந்தார். இது முதல் யுத்தம் இப்போ, இவங்க மிஷம் விட்டுட்டாரோ இல்லையோ, இவன் தான் கடைசியில வந்து மொத்தத்தையுமே கெடுத்தான். இந்த மாரீசன் இங்கேயே கொண்டு இருந்தா வம்பே இருந்திருக்காது, நாம அடுத்த 4 நாள் இல்ல இன்னைக்கே முடிச்சிருக்கலாம், நேரம் ஒண்ணு கட்டமே பட்டிருக்க வேண்டாம், எல்லாம் ஆயிருக்கும். ஆனா அப்படி இல்ல, இங்கே விட்டுட்டாரா,
அடுத்து பார்த்தீங்கன்னா 14,000 ராட்சசர்களோட சண்டை போட்டார் ஒல்லி பாண்டாமே. அதுக்கு முன்னாடி சூர்பனகம் வந்தாள் ஒல்லி, வந்திருக்கே காது மூக்கு அறுத்து விட்டா, பொண்ணு இருக்கணும் காது மூக்கு அறுக்கவே தான் அவ போய் ஜனஸ்தானத்துல 14,000 பேர்ட்டையும் சொல்லிட்டா. சரி, அவ சண்டை போடுறதுக்காக வந்தா. அகம்பனன் ஒத்தனை ஒருத்தனை மிச்சம் வச்சுட்டார். அவன் போய் தான் மொத்த கதையும் ராவணன் இடத்துல எடுத்து சொன்னான். எங்கேயானாலும் மிச்சம் வச்சிருவான். கண்ணனிடத்துல இந்த கஷ்டமே இல்லை. யாரானு கோகுலத்துக்குள்ள வந்தா திரும்பி போனாங்கிற சரித்திரமே கிடையாது. உள்ள வந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர யாரு திரும்ப முதல்ல வந்தது பூத்தனா, கடைசியில வந்தது கேசி. பூத்தனையில இருந்து கேசி வரைக்கும் இதை கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதுல தெரிவிக்கிறார், பால்யோசித்தேஷ்டிதிஸ்புலிங்கே யஷ்யாலபந்த சலபத்த மகோனிகூடா. ஹே கிருஷ்ணனே, நீ கீழே பிறந்தது ஒரு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்காக. விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சி தானே வந்து பிராணன் விடும். கூப்பிடாது விளக்கு, தானே விட்டில் பூச்சி விழுந்து விழுந்து உஷர விட்டுடுமோ இல்லையோ. நீ தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. விளக்கு பூத்தன ஒரு விட்டில் பூச்சி, அதாசுரன் விட்டில் பூச்சி, திருணாவர்த்தன் விட்டில் பூச்சி, அதுபடி ஒரு அசுரனா விட்டில் பூச்சி ஆட்டம் வந்து வந்து உயிரை விடுறான். அதனாலே அந்த ஊருக்கு உள்ள போற ஒரு வழி பாதைன்னு போட்டுருக்கா பாருங்க, அங்க உள்ள மட்டும் போலாம், வெளியில வர்றதுக்கே முடியாது. கோகுலத்து வாசல போட்டுருப்பா போடு, இது ஒரு வழி பாதை, யாரானு உள்ள வந்தீங்கன்னா திரும்பி போக முடியாது. பக்தர்களுக்கும் அவ்வளவுதான். என்ன இவெல்லாம் அபக்தர்கள், அபக்தர்கள் உள்ள போனா உயிர் போயிடும், அசுரர்கள் போனா, பக்தர்கள் போனா வரவே மாட்டாளே. கண்ணன் அங்கதான் இருக்கார், நம்ம எதுக்கு திரும்பி வரப்போறோம்? அதனால பக்தர்கள் போனாலும் திரும்பி வரமாட்டார், அபக்தர்கள் போனா உயிரே போயிடும். இப்படித்தான் கண்ணன் கோகுலத்தை ஆண்டார். ஆனா ராமன் இடத்துல அப்படி இல்லை, ஒருத்தர் இப்ப மிச்சம் வச்சுட்டார். ஆனா இந்த மிச்சம் வச்சாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒருத்தரை மட்டும் கொண்டுட்டாரே, மற்றொருத்தரை ஓட்டி விட்டுட்டாரே, எதுனாலேனா? இப்போ ஒரு முக்கியமான அர்த்தம், கொஞ்சம் சூக்ம அர்த்தம். எத்தனையோ காலமா விடாம பாப புண்ணிய ரூப கர்மங்களை பண்ணி 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 சேர்த்து வச்சிருக்கோம். அதே ரெண்டு விதமான கர்மங்களா பிரிப்பா, சஞ்சித கர்மான்னு ஒண்ணு, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு. சஞ்சித கர்மானா மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்து வச்ச கர்மா, பிராரப்த கர்மானா அதுல இருந்து சில கர்மங்களை எடுத்து நாம அனுபவிக்க ஆரம்பிக்கிற மொழியும். ஆரப்த தொடங்கிய, பிராரப்த அனுபவிக்க தொடங்கி இருக்கிற கர்மங்கள். சஞ்சித கர்மா அப்படியே ஜாகிரதையா இருக்கும். இந்த பிராரப்த கர்மாவுக்கு பல பிறவிகள் எடுத்துட்டே இருப்போம். பிறவி எடுக்க எடுக்க அப்ப பண்ற பலதுல மேல மேல கர்மங்களை சம்பாதிப்போம், அது சஞ்சித கர்மாவில் போய் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த பிறவிகள்லாம் முடிஞ்சுட்டு பிராரப்தம் முடியறச்சே மறுபடியும் இன்னொரு மூட்டை சஞ்சித அதுல இருந்து எடுத்து பிராரப்த கர்மா மறுபடியும் அனுபவிப்போம். இதுக்கு நடுவில் தான் சரணம் பக்தின்னு போய் பெருமாட்ட நிற்கிறோம். இது சரணம்னு என்னைக்கு சொல்றோமோ, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் பூர்வ ஆகம்னு பேர். சரணாகதி பண்ணின அப்புறமும் மோட்சம் போறது கொஞ்சம் நாள் இருக்கும் இல்லையோ, அடுத்த நாளே கொடுத்துட போறாரா? அப்படின்னா பண்ணவே வரமாட்டா யாரும். நல்லவேளை இதுதோ கொஞ்ச நாள் உசிர் இருந்து இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலேங்கிறதுனால பண்றதுக்கு நாலு பேர் வரான். இது மட்டும் நீங்க ஆச்சாரம் இடத்துல போங்க, சமாசனம் பண்ணிங்கோ, அவர் பெருமாள்கிட்ட சொல்லி உடனே வாங்கி கொடுத்துருவார்னா அப்படிங்க. 75 வயசுக்கு போறேன்னு விடுவோம், இன்னைக்கெல்லாம் நான் வரவே இல்லை சுவாமி, ஆட்டம் 70-75 மேல பார்த்துக்கோம்னா. அதனாலே நாம இப்ப போறோம் நிக்கிறோம்னா சரணம்னு சொன்னதுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் பூர்வாகம். நாம சரணாதி பண்ணின பிற்பாடும் பல பாபங்கள் நம்மளை விட்டு கூடாது, சரீரத்தோட இருக்குமே. சம்சாரத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் அது படுத்துற பாட்டை படுத்துதானே தீரும். அதுக்கெல்லாம் உத்தராகம்னு பேர், பூர்வ அகம் உத்தராகம். இத உபனிஷத்துல ரெண்டு வாக்கியங்கள் விளக்குகின்றன. தத்யதா புஷ்கர பலாசே ஆபஹ நஸ்ருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்ம நஸ்ருஷதே. இது ஒரு வேத வாக்கியம் உபனிஷத்து சொல்றது. எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அதப்போல் பகவான் என்னுடைய உத்தராகங்களை ஒட்டற்று விலக்கி விடுகிறான். அப்படின்னா தாமரை இலையில தண்ணி இருந்தது, தட்டுங்கோ செவடே தெரியாது கிழவுந்துரும். அத போல நாம சரணம்னு சொன்னதுக்கு பின்னாடி பண்ணிருக்கிற பாபங்களை எல்லாம் நம்மோட ஒட்டாம விலக்கி விடுவர். அதே முன்னாடி இருக்கொல்லும் சத்யதா புஷ்கர பலாசி ஆபகா போல சத்யதா இஷீக தூலம் அக்னௌப்ரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. ஒரு பெரிய நெருப்பு கொதிச்சுருக்கு, எரிஞ்சுருக்கு, அதுல கொண்டு போய் ஒரு பஞ்சு பொதி அப்படி போடுங்க, உருமாஞ்சி எரிச்சிடும் மொழி. அத போல் சரணம்னு பகவான் இடத்துல சொன்ன உடனே என்னுடைய முன் பாவங்களை அத்தனையும் உருமாய்த்து எரித்து விடுகிறான். அப்ப ரெண்டு பாவங்களையும் ஒரே மாதிரி அழிக்கலவர். சரணங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிற பாபத்தெல்லாம் எரிச்சுடுறார், அழிச்சுடுறார். ஆனா சரணங்கிறதுக்கு பின்னாடி பண்றதெல்லாம் விளக்குகிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம், ஒன்ன விலக்கி விடுறார், ஒன்ன எரிச்சு விடுறார். இது ரெண்டும் உபனிஷம் சொல்றது. இப்போ இது ஆண்டாள் தன் பாசுரத்திலே, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுன துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் பிரியர் பாருங்க. போய பிழைன்னு சொன்னது சரணம் முன்னாடி பண்ண பாப்போம். புகுதருவான்னு சொன்னது சரணங்கிறதுக்கு பின்னாடி. புகுதருவான்னு வரப்போறதுன்னு அர்த்தம் இல்லையோ, போயான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்ப போய பிழை புகுதருவான் நின்றனவும் ரெண்ட பிரிக்கிற ஆண்டாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத போக்குற விதம் வேற, பின்னாடி பண்ண போறத போக்குற விதம் வேற. இது புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் மாரீசனை ஓட்டி விட்டு சுபாகுவை அழிக்கிறான் என்பெருமான். சுபாகுவை அழிச்சது பூர்வாகங்களை அழிக்கிறா போலே, மாரீசனை ஓட்டி விட்டது உத்தராகங்களை விளக்கிறா போலே. ரெண்டையும் ஒன்னா பண்ணலையோ அவர். அந்த வித்தியாசம் தெரியட்டும்ங்கிறதுக்கு தான் இந்த சரித்திரமே. அதனால வெறும சரித்திர பாகமா மட்டும் இருக்காது, ரொம்ப ஆச்சரியமான உட்கருத்துக்களோட தான் பெரியவர்கள் எதையுமே எழுதி வைப்பவர்கள். அப்ப முன் பாபங்களை அழித்து விடுகிறான், பின்பாக்கத்தனையும் வெட்டற்று விளக்கி விடுகிறான். இது ரெண்டு உபனிஷத் வாக்கியத்தாலே ஆகா அதுவும் முடிந்தது. ஆறு நாட்கள் யாவது சம்ரக்ஷணம் ஆயிடுச்சு, இனிமே கிளம்ப வேண்டிதான். பிரபாதாயாம் து சர்வர்யாம் கிருத பௌர்வாண்டிக கிரியோ விஸ்வாமித்ர ரிஷிஞ்சான்ய சகிதாப அபிஜக்மது மைதலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞ பரமதர்மிட்ட தத்ர யாஸ்யாமஹே வயம். விஸ்வாமித்ர தங்காரி முடிஞ்சு போய் சொல்லியோ வேணும்னு எப்படி பேசுறா பாருங்க. ஆமா நான் இங்கேருந்து புறப்பட்டு போறதா இருக்கேன், நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாக சம்ரக்ஷணம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து மிதிலா தேசத்துக்கு ஏதோ பெரிய யஜ்யம் இருக்கான், அதுக்காக மேற்கொண்டு போறேன், நன்றி விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், போகலாமான்னு அவர். ராமன் பார்த்தார் வசிட்டர் என்ன சொன்னார்னு உனக்கு ஞாபகம் இல்ல போல் இருக்கு, உன் பிள்ளை நல்லத்துக்காக கூப்பிடுறாருன்னு சொல்லித்தானே உம்மோட அனுப்பிச்சு வச்சார் அவர். என் நல்லத்தை நீர் இன்னும் பண்ணவே இல்லை, உம்ம நல்லத்தை மட்டும் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து போன்னு சொல்லி பத்திரா, நான் வந்தது சீதா கல்யாணத்துக்கு, அதை விட்டுட்டு நீர் உம்மக்காரி ஆனவுடனே போங்கிறீரே, தேவரீர் எங்க போறீரோ கூடவே வரேன்னு விட்டாராம. அது சொல்லும் போது இல்ல இல்ல என் காரியம் எல்லாம் கேட்கவே இல்லை, இல்ல இல்ல எங்க தாப்பனார் உம்ம பின்னாடி அமைச்சிருக்கார், எங்க போகணும்னாலும் அங்கதான் போகணும்னு சொல்லியிருக்கார், அதனால அங்க எங்க போறீரோ நான் வரேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான். ஏவ முக்துவா முனிவராக பிரஸ்தானம் அகரோத்ததா உத்தராந்திகம் உத்திஷ்ய பிரஸ்தாது உபசக்கிரமே தேகத்வாதூரமத்வானம் லம்பமானே திவாகரே வாசம் சக்ரூர் முனிகனாக சோணாகூலே சமாஹிதாக. அப்ப ராமன் கைகூப்பிண்டு விஸ்வாமித்திரத்தில் பிரார்த்திக்கிறான். இமௌஷ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்தௌ, ஹே முனிஷார்தூல முனிவர்களுக்குள் புலி போன்றவரே, இமௌ ஸ்ம முனிஷார்தூல இமௌ நாங்கள் இருவரும் இதோ நிற்கிறோம், உமக்கு தொண்டு புரிய காத்திருக்கிறோம், நீர் என்ன ஆணையிடுகிறோரோ கூட வருகிறோம். மறுபடியும் இது சர்வேஷன் சம்சாரிய பார்த்து சொல்ற வார்த்தை அப்படின்னு என்ன அர்த்தம், குருவுக்கு இப்படித்தான் சிஷ்யன் கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம். அதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பகவான் பண்ணி காட்டுறார். இமௌஸ்மௌனி சார்தூல கிங்கரவு சமுபஸ்திதம், சரி வா உன்னையும் அழைத்துக் கொண்டு போகிறேன், நான் வடக்கு நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். இப்ப இவ்வளவு நேரம் நாம பார்த்தது தெரியுமா, அயோத்தியா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, அங்கிருந்து கிழக்கு நோக்கி வா நடந்து வரா, சரையூ நதியினுடைய தெற்கு கரையோரமா வந்து கங்கா சேர்ற இடத்தை தாண்டி அப்புறம் பக்சர் பீகார்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில இருந்து பீகாருக்குள்ள வரணும், சாப்ரான்னு ஒரு இடம் வரும், அது உத்தரப்பிரதேசம் பீகார் சேர்ற இடம், அந்த சாப்ரா தாண்டின பிற்பாடு பீகார்ல பக்சர் வரும், பக்சர்ல தான் இவ ஆறு நாள் தங்கியிருந்தா, தங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி போனால் கங்கக்கரையில பாட்னா வரும், அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்னாவை தாண்டின உடனே விசாலா நகரம்னு வரும், அதை தாண்டித்தான் இவ போறாப்போ. அப்ப இப்படி இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி கீழ் நோக்கி வந்துட்டு மறுபடியும் உத்தர திசை வடக்கு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சா மொத்த பீகாரத்தையும் கடக்கணும், கடந்துட்டு கடைசி இடத்துல சீதாமரின்னு ஒரு இடம் வரும், அது நேபாளத்தில் இருக்கிற எல்லைக்கு நாம உள்ள ஒரு 50 மைல் தொலைவு, அந்த இடத்துலதான் சீதா அவதாரம் பண்ணின இடம், அந்த இடத்துக்கு ராமன் போல. ஆனா அந்த இடத்தை தாண்டி நேர போய் வடகிழக்கு ரூபத்துல போனால் மிதிலாபுரி, அங்கதான் ஜனகபுரி, ஜனக மன்னவன் ஆண்டு வந்த இடம், அந்த இடத்துக்கு தான் கூட்டின் போறாரு இப்ப விஸ்வாமித்திரர். அதனால இவ கிழேந்து மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். வடக்க உத்தராந்திஷம் உத்திஷ்ய பிரஸ்தாது உபசக்கிரமே தேகத்வா தூரமத்வானம், அப்ப ஸ்ரோணா நதிக்கரை வந்தது அங்க தங்கரா, ஏற்கனவே சரையு நதிக்கரையில தங்கியாச்சு, கங்கா நதிக்கரையில தங்கரா, ஸ்ரோணா நதிக்கரையில தங்கரா, ஒரு நதிக்கரையிலும் ஒரு ஒரு கதை சொல்றாரு அவர். இப்ப அடுத்த கதை சொல்றார், குசநாப கன்யா உபாக்கியானம் சொல்லி நான் எப்படி பிறந்தேன்னு கதை சொல்லிட்டார். அதாவது பிரம்மா, பிரம்மாவுக்கு புள்ள குஷர், அவருக்கு புள்ள குஷநாபர், அவருக்கு உள்ள காதி, அந்த காதியோட புள்ளதான் விஸ்வாமித்ர, காதிக்கு சத்தியவதி அப்படிங்கிற பொண்ணு பிறந்தா. இது ஒரு சுருக்கமா சொல்றேன், பரசுராமருக்கும் விஸ்வாமித்ருக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு, அதுக்காக மட்டும் என்னதுங்கிறத கதையை மட்டும் சொல்றேன். காதி, காதிக்கு மனைவி, காதிக்கு அவருடைய மனைவிக்கும் பெண்ணும் பிறந்தார்கள், கூடவே விஸ்வாமித்ர பிறந்தார், முதல்ல விஸ்வாமித்ர பிறக்கல, அக்காள்
தமக்க மட்டும்தான் முதல்ல இருந்தா. ஆனா அந்த மனைவிக்கு, அதாவது காதியனுடைய மனைவிக்கு, நமக்கு பிள்ளை பிறந்தா தேவையில்லைன்னு ஒரு ஆசை இருந்தது. இவர்களோ க்ஷத்திரியர்கள், காதி க்ஷத்திரியர், விஸ்வாமித்திரனும் பிறவியாலே க்ஷத்திரியர். அதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷி பட்டம் பெறணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். அப்ப காதிக்கு பொண்ணு பிறந்தாச்சு. அந்த பெண்ணுக்கு ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணி வச்சா. இவா க்ஷத்திரியாள், ஆனா ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டா இவளுக்கு தாயாருக்கு, அதாவது மாமியாருக்கு, ரிச்சிகருடைய மாமியாருக்கு நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதே சமயம் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும் இல்லையோ, பெண்ணுக்கும் குழந்தை பெறணுங்கிற ஆசை இருந்தது. அதனால மாப்பிள்ளைய இடத்துல போய் பிரார்த்திக்கிற, அவர் பெரிய ரிஷியாச்சே, அதனால அவரிடத்துல பிரார்த்திக்க சொல்லி பெண்ணை விட்டு பிரார்த்தித்து, எனக்கும் சரி என் தாய்க்கும் சரி புத்திர பாக்யம் வேணும், அதற்கே நானும் கொடுன்னு கேட்கிறாள். அவர் ஒரு சரு, சருங்கிறது ஒரு பாயசம், அது உயர்ந்த சரு, அந்த சருவை தயார் பண்ணி இது இது அப்படின்னு ரெண்டு பேரும் வச்சுட்டார். இதனால உன் தாயாருக்கு குழந்தை பிறக்கட்டும், இதனால நமக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு ரெண்டையும் பண்ணி வச்சார். அவர் பிராமணர் இல்லையோ, அதுக்கு தகுந்த எண்ணத்தோட பிறக்கிறதுக்கு அங்க சரு சரு தயார் பண்ணார். இவருக்கு மாமியாருக்கு பிறக்கணும்னா க்ஷத்திரியர்களோ இல்லையோ, அதுக்கு தகுந்த சரு தயார் பண்ணார். ஆனா இந்த பெண்ணோட அம்மா வந்தவள், என்னதான் இருந்தாலும் ரிஷி தம்பிள்ளதான் வசத்தியா பிறக்கணும்னு வசந்த சரு பண்ணி வச்சிருப்பார், அதை நாம எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிட்டான். இது மாறி போச்சு பாருங்க, இது மாறி போன விஷயம் அப்புறம் தான் பெண்ணுக்கே தெரிய வந்து போய் கணவன் இடத்துல மன்றாடுறா, தப்பு நடந்து போச்சு, அடி எனக்கு தெரியாது, நான் காரணம் இல்லை, இப்படி அவ பண்ணிவிட்டாள்னா ஒன்னும் பண்ண முடியாது பெண்ணே, நான் எப்ப பகவானை பிரார்த்திச்சுன்னு எடுத்து வச்சேனோ அதுக்கு தகுந்தாப்புலதான் குழந்தை பிறக்கும். இனி உனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப கோபித்தனாக பிறக்க போகிறான், அவனுக்கு க்ஷாத்திரவ தேஜஸ் இருக்கும், க்ஷத்திரியனுக்குரிய கோபம் இருக்கும்னு உடனே அவன் நடுங்கி போட்டான். அப்ப விழுந்து பிரார்த்திக்கிறா, இல்ல இல்ல கூடாதுன்னு, கூடாதுன்னு நான் தள்ளி போட முடியாது, ஒன்னு வேணா செய்யறேன், அடுத்த குழந்தைக்கு வேணா சொல்றேன். அப்படின்னா இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க முடியும், அப்ப நான் சொன்ன சாபம் நடந்துதான் தீர்ந்துட்டாரோ. அதனாலதான் முதல்ல இவா ரெண்டு பேருக்கும் ருச்சிகருக்கும் சத்தியவதிக்கும் ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னியே அந்த கோபத்தோட இருந்திருக்கணும், ஆனா இவர் கொஞ்சம் சாபத்தை மாத்தி விட்டாரோ இல்லையோ, அதனாலதான் ஜாமதக்னியன் என்று பேர் பெற்ற பரசுராமன் அந்த கோபத்தோடே பிறந்தார். அதனால பரசுராமன் ருச்சிகருக்கு பேரன், பிராமண வம்சத்துல பிறந்தவர், ஆறி இருந்திருக்கணும், ஆனா அவ்வளவு கோபத்தோட இருந்தாரே, நான் சரு க்ஷத்திரிய சரு, அதனால அங்க அந்த மாதிரி ஆச்சு. இங்க மாறி போச்சு இப்போ, அதாவது காதிக்கு இப்ப அவருடைய மனைவி மாத்தி சாப்பிட்டாலும் இல்லையோ, அதனால இப்ப அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பிறப்பால க்ஷத்திரியராக இருந்திருந்தாலும் பிராமணரா இருக்கணுங்கிற ஆசை அவருக்கு ஏற்பட்டு போச்சு. பாருங்க இந்த சரு மாறாடினது தான் காரணம். அந்த சரித்திரத்தை தானே இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிறார். பிரம்மயோ நிர்மகானாசீத் குஷோ நாம மகாதபாக அக்ரிஷ்ட விரத தர்மஜா சஜ்ஜன பிரதிபூஜகா. விஸ்வாமித்திர தன் வம்சத்தை சொன்னார். அடுத்தது குமார உற்பத்தி, ஸ்கந்தர் எப்படி பிறந்தார், திதி தேவிக்கு எப்படி 49 பிரித்தெடுத்தார்கள், அதெல்லாத்தையும் சொல்லிட்டு மேலே சகரபுத்திர ஜென்மா, கங்கை எப்படி கீழே வந்தது, கங்கை கரையில் உட்காந்துருக்காள், அதனாலே கங்கை கீழே வந்த சரித்திரத்தை சொல்றேன். ராமா உன்னுடைய மூதாதையன் ஒருத்தன், சகரன் சகரன் அவனுக்கு பேர், சகர கரன விஷம், அவர் பிறக்கிறச்சேவே விஷத்தோடய பிறந்தானான், யாரோ பிறக்க கூடாதுங்கிறதுக்காக விஷம் வச்சிருக்கா, அதனால அத்தோட பிறந்ததுனால சகரன் அவனுக்கு பேர். சகரனுக்கு ரெண்டு மனைவி மார்கள், சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காமச சா பிரஜா வைதர்ப துகிதா நாம கேசினி நாம நாமகா. கேசினின்னு ஒரு மனைவி, ஜேஷ்டா சகர பத்னி சா தர்மிஷ்டா சத்தியவாதினி அரிஷ்டநேமி துகிதா சுபர்ண பகினி துசா த்விதீயா சகரஸ்யாசீத் பத்னி சுமதி சங்கீதா. ரெண்டு பத்னிகள், ரெண்டு பத்னிகளும் பிள்ளை பெற வேண்டு பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். அப்ப பகவான் சொல்றார், உங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு தரேன், நிறைய பிள்ளைகள், குறைச்சலான புத்தி, அப்படியா ஒரே பிள்ளை நிறைய புத்தி, சாத்திக சிரத்தை எது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒத்தி நிறையானா 60,000 பிள்ளைகள் பிறந்தா, 101 அசமஞ்சஸ் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். ஆனா சொன்னா போல என்ன எடுத்துன்னா அது அசமஞ்சசம், என்ன புத்தி இருந்ததே தவிர உனதுக்கு முயற்சியே இல்லை, நாம சொல்லும்போது என்ன ஒரு அசமஞ்சசமா கிடை, அதை போல இது அசமஞ்சசம் அவனுக்கு பேர். இந்த ரெண்டு பேர் இருந்தார்கள். அப்ப ராஜா சகரன் யாகம் பண்ணுகிறான், அதாவது குதிரை அசமேத யாகம் பண்ணி குதிரையை ஓட்டி விட்டுருக்கார், அது நாடு முழுக்க சுத்திட்டு வரும், அந்த சமயத்துல குதிரையை காணும், காணும் உடனே இந்த 60,000 பிள்ளைகளை நீங்க போய் குதிரையை தேடி வாங்கோ, அப்பதான் யஜ்யத்தை பண்ணி முடிக்க முடியுங்கிறதுக்காக ராஜா அனுப்புறார். இந்த 60,000 பிள்ளைகளும் அது மூர்க்க பிள்ளைகள், அதனால அப்படி தேடின் தேடின்னு போய் கீழ் லோகத்துக்கு போனா கபிலமுனி இவர் அமர்ந்திருந்தார். கபிலாச்சாரியர் பகவானுடைய அவதாரமே சொல்லுவார்கள். அவர் அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு பக்கத்துல இந்த குதிரை நின்றுது, அவர் ஒண்ணும் குதிரையை பிடிச்சு வச்சுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு தெரியாது தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இந்த 60,000 பேரும் இவர் தான் குதிரையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கார், இவரை ஒத்த போம்னு கத்திய தூக்கின்னு ஓடினார்.
கண்ணை திறந்து பார்த்தார் கபிலர், கோபம் வந்தது, மொத்த பேரும் சாம்பலா எரிஞ்சுக்கவே உண்டா. 60,000 பேருக்கும் பிராணம் போச்சு சாம்பல். என்ன நடந்ததுன்னு ஒன்றுக்குமே தெரியல. சரி, அசமஞ்சஸ் இன்னொரு பிள்ளைய போய் பார்த்துன்னு வானா, அதான் தெரியுமே அசமஞ்சஸ் சொல்லியும். ஆனால அதுக்கு போய் ஒண்ணும் கிடைக்கல. திரும்பி போய் பார்த்தது கபிலாச்சாரியரை பார்த்தா அதுக்கு ஒண்ணும் தெரியல, கண்டுபிடிக்கல. அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அம்சுமான் அப்படின்னு அவருக்கு பேர். அவன் நல்ல ராஜா, விஷயம் தெரிந்தவர். அதனால சரி, நான் போய் தேடி பிடித்துக் கொண்டு வருகிறேன். போய் கபிலாச்சாரியரை விழுந்து நமஸ்கரித்து, தேவரீர் குதிரையை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஏதோ பெரியோர்கள்லாம் தப்பு பண்ணிட்டா, தேவரீர் க்ஷமித்துள்ள வேண்டும், எப்படியாவது குதிரையை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்க, சரியில் கபிலர் அனுப்பிச்சு வச்சுட்டார், இந்த 60,000 பிள்ளைகளும் சாம்பலா கிடக்கிறாளே, அவர்களுக்கு உயிரூட்ட முடியுமான்னு கேட்டான். நான் பண்ண முடியாத அம்சுமான், நீ வேணா ஆகாசத்திலேருந்து கங்கை நதியை பிரார்த்தி, அவ கீழே வந்து தெளிச்சாவனா இவர்களுக்கு உயிர் கிட்டலாம் என்று அவர் சொன்னார். அம்சுமானால குதிரையை மீட்க முடிஞ்சதை தவிர கங்கையை கீழே கொண்ட முடியல. அவனுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர், மகாராஜா திலீப சக்கரவர்த்தி. அவன் ரொம்ப நாள் அகோர தபஸ் பண்ணி பார்த்தான், ஆனாலும் கீழே கொண்ட முடியல. திலீபனுடைய பிள்ளைக்கு தான் பகீரதன்னு பேர். ஆக சகரன், அசமஞ்சஸ், அம்சுமான், திலீபன், சகரன், அதாவது திலீபன், அதுக்கப்புறம் தான் பகீரதன் பிறந்தான். அகோர பிரயத்தனம் பண்ணா, மேல இருக்கிற ஆகாச கங்கையை நோக்கி பிரார்த்திக்க, கங்கை அங்கிருந்து சொல்றான், நான் கீழே விழறேன், தாங்கறதுக்கு கீழே ஆள் இருக்காள்னாவள், நான் விழுந்து விடலாம், விழணும்னா எங்க ஓடணும்னு சொல்லு, நாட்டை அழிச்சுடுவேன், நான் விழற வேகத்துல தாங்குமான்னா, சரி அப்படியே இருந்தான். இருந்துட்டு பரமசிவனாரை குளித்து மறுபடியும் கோர தபஸ் பண்ணினான். நீர் தாவள தலையில தாங்கி கொடுக்க வேண்டும் என்ன அவரிடத்துல பிரார்த்திக்கு, திருப்பதகா அப்படின்னு கங்கைக்கு பேர். அப்ப விழற சேவை 3 திசையில விழுவலாம், ஆகாசத்தை நோக்கி 1 திசை, தேவலோகத்தை நோக்கி 1 திசை, மனுஷன்.